சுகாதாரத்துறை எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதை வலியுறுத்தி யாழில் கையெழுத்து போராட்டம். அரசின் மீது நம்பிக்கை இல்லை, சர்வதேசத்தின் நீதியை வேண்டும். காணாமல்லாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கம். சர்ச்சைக்குரிய சீன கப்பலுக்கு இலங்கை அனுமதி. நாளை முடங்க போகும் யாழ்ப்பாணம், வெளியானோ அறிவிப்பு. சீன திட்டத்திற்கு வலுக்கும் எதிர்ப்பு, போராட்டத்தில் குதித்த மக்கள். IMF-ன் பிடியில் சிக்கிய இலங்கை, அனுர குற்றச்சாட்டு. வலிந்து காணாமல்லாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம். புதனன்று வடகிழக்கில் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டங்கள். மாகாண சபை சட்ட சீர்திருத்தம் தொடர்பில் கலந்துரையாடல். வலிந்து காணாமல்லாக்கப்படல் தொடர்பான விசாரணைகளில் சுமார் 10 முதல் 12 பேர் உயிருடன் இருப்பதாக கண்டறிவு. தகவல்கள் எதிர்வரும் 30 வெளியாகும். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார்? நாமல் ஃபெஸ்டிலிடையே போட்டி. இனவாத சூறாவளி சுழன்றடித்தாலும் தமிழர்களை ஒழிக்க முடியாது, கனடாவில் மனோ எம்பி. யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்கவின் பங்குபற்றுதலுடன் நாட்டில் நிலவும் மருந்து தட்டுப்பாடு மற்றும் சுகாதாரத்துறை எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதை வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. இன்றைய தினம் காலை 11 மணியளவில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்ற போராட்டத்தில் பொதுமக்களிடம் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டது. யாழ்ப்பாண ஊடக அமையத்துக்கு இன்று வருகை தந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் திசா அத்தநாயக்க ஊடகவியலாளின் பிரச்சினை தொடர்பில் கேட்டறிந்தார். போர்க்காலங்களில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் படங்களை பார்த்ததுடன் ஊடகவியலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை தொடர்பில் கேட்டறிந்ததுடன் அதற்கான தீர்வு தொடர்பிலும் பரிந்துரை செய்தார். சந்திப்பில் யாழ்ப்பாண ஊடக அமையத்தின் தலைவர் செல்வகுமார் ஊடகவியலாளர் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை எடுத்துரைத்தார். சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்களும் கலந்து கொண்டனர். அப்படி யாப்பனே சஞ்சாரேட ஆவே காரணம் கீப்பியாக் நிசா எக்காக் தமாய் அப்பே ஜனபௌரக்கியன வியாபார பிடிபந்தவ அப்பே சங்விதாயகருக்கு சாக்சா கரான் தெக்க தமாய் சதாம் யாத்ராக்கியன அப்பே ஆகமிக நாய். வெளிவிவகார அமைச்சின் கோரிக்கைக்கு அமைய சீன ஆய்வு கப்பலான சியான் 6 இலங்கைக்கு விஜயம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. சியான் 6 எனும் சீன கடல் ஆய்வு கப்பல் இந்த வருடம் அக்டோபர் மாதம் இலங்கைக்கு வரவுள்ளது. இந்த சர்ச்சைக்குரிய சீன கடல் ஆய்வு கப்பல் இலங்கையின் நாரா நிறுவனத்துடன் இணைந்து அறிவியல் பயணத்திற்கு தயாராகி வருவதாகவும் தென்னிந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் பொருளாதார வலயம் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கி விரிவான ஆய்வை மேற்கொள்ள உள்ளது. அத்துடன் இந்த கப்பல் கொழும்பு துறைமுகம் மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நங்கூரமிட திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு கடன் மறுசீரமைப்புக்காக EPF மற்றும் ETF நிதியங்களை அரசாங்கம் பயன்படுத்த முனைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் நாளைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் முன்பாக நாளை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரையில் 1 மணி நேர அடையாள போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம், அகில இலங்கை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம், பொதுமுகாமைத்துவ உதவியாளர் சேவை சங்கம், வடமாகாண சமூக சேவைகள் உத்தியோகத்தர் சங்கம், வடமாகாண கால்நடை போதனாசிரியர் சங்கம், தபால் தொலைத்தொடர்பு சேவை உத்தியோகத்தர் சங்கம், வடமாகாண அரசு சாரதிகள் சங்கம் மற்றும் வடக்கு மாகாண கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் தொழிற்சங்கம் ஆகிய 9 சங்கங்கள் இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் காட்டு மரங்களில் இருந்து கரி தயாரிக்கும் சீனாவின் திட்டமானது தனமல்வில பொதுமக்களின் எதிர்ப்பை சந்தித்துள்ளது. மொனராகல, தனமல்வில, அரம்பேகம் ஆகிய இடங்களில் குறித்த கரி தொழிற்சாலையை திறப்பது சில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறுவதாக கிராம மக்கள் எதிர்ப்பு காட்டியதை அடுத்து இந்த திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் சீனாவின் இந்த திட்டமானது முழுமையாக அரசால் அங்கீகரிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது மற்றும் 20 களிமண் உலைகளை கொண்ட முதலீட்டு சபையின் இந்த திட்டம் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது என பல குற்றச்சாட்டுகள் பொதுமக்களால் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கமைய சீன திட்டத்தின் தள மேலாளரின் கூற்றுப்படி இதில் 60% இலங்கைக்கும் 40% சீனாவிற்கும் வழங்கப்பட்டு கூட்டாண்மை முயற்சியாக இது காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார்.
இங்கு ஒவ்வொரு உலைகளும் எரிக்கப்படும். 4.5 டன் மரத்திற்கு 1 டன் கரிகை உற்பத்தி செய்ய முடியும் எனவும், எவ்வாறாயினும் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் எந்த ஒரு அனுமதியையும் வழங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்கு கழிவு மரங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்று தலைமையாளர் கூறிய போதிலும், கடந்த வாரம் செயலிழந்த உலைகளுக்குள் தேக்கு உட்பட பெருமதியான மரக்கட்டைகள் இருப்பது கண்டறிந்ததாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு உட்பட்டு அரம்பேகம பகுதியில் பல மாதங்களாக நீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும், கிணறுகள் பெருமளவில் வறண்டு வருகின்றன எனவும், மக்கள் தண்ணீருக்காக கிணறுகளை அண்டிய வீட்டாருடன் பகிர்ந்து கொள்கின்றார்கள் எனவும், பயிர்களின் சீதம் கடுமையாக உள்ளது என்றும், இதன் காரணமாக காட்டு யானைகள் போன்ற வனவிலங்குகள் உணவு தேடி கிராமத்துக்குள்ளும் வீடுகளுக்குள்ளும் ஊடுருவ தொடங்கியுள்ளன எனவும் குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த தொழிற்சாலைக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் இரவு வேளைகளில் வீடுகளுக்குள் இறங்கி வீட்டில் உள்ளவர்களை கத்தி முனையில் அச்சுறுத்தி நகை திருடும் 3 சம்பவங்கள் இந்த வாரம் இடம்பெற்றுள்ளது. கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் 2 சம்பவங்கள் ஏற்கனவே பதிவாகியிருந்த நிலையில், இன்றைய தினம் அதிகாலை 2 மணியளவில் யாழ்ப்பாண போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சங்கிலியன் வேடி பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் இறங்கிய முகமூடி அணிந்த மூவரடங்கிய கும்பல் வீட்டில் இருந்தவர்களை கட்டி வைத்து தாக்கி கத்தி முனையில் அச்சுறுத்தி வீட்டிலிருந்து 20 பவுன் நகைகளை திருடி சென்றதாக வீடு உரிமையாளர் தெரிவித்தார். பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்ததைப் போலவே தற்போது இலங்கை சர்வதேச கண்காணிப்பு நிதியத்தின் பிடியில் உள்ளது. இதன்படி இலங்கைக்கு அதன் வரி விதிப்பு அல்லது நிதி கொள்கைகளை தீர்மானிக்க சுதந்திரம் அல்லது இறையாண்மை இல்லை என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கு தெரிவித்துள்ளார். தேசிய பிக்கு முன்னணி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், வரி விதிப்பு, நிதி கொள்கைகள் போன்றவற்றின் அனைத்து முடிவுகளும் அமெரிக்காவின் தலையீட்டில் IMF-இன் தேவைக்கேற்ப செயற்படுகின்றன எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும், நாடாளுமன்றத்திற்கு பொது அதிகாரம் இருப்பதாக கூறப்பட்டாலும், இலங்கையில் அவ்வரிகளை சுமத்துவதற்கும் மாற்றுவதற்கும் நீக்குவதற்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு அதிகாரம் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி திருத்தத்திட்டம் மூலம் மீதான 2 விவாதத்தை எதிர்க்கட்சிகள் கோரிய போது அது சாத்தியமில்லை என்றும், விவாதம் 2 நீடித்தால் சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய காலக்கெடுவை பாதிக்கும் என்றும் ஜனாதிபதி கூறினார். இது சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதும் பொது நிதி மீதான கட்டுப்பாடும் இனி நாடாளுமன்றத்தின் கீழ் இல்லை என்பதை காட்டுகின்றது எனவும் சுட்டிக்காட்டினார். மேலும், தற்போதைய ஆட்சி காலனித்துவ ஆட்சிக்கு ஒத்ததாக இல்லையா என்று அனுரகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே, மக்களின் சுதந்திரம் மற்றும் இறையாண்மைக்கான புதிய போராட்டம் தற்போது தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டு ஜூலை மாதத்திற்குள் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் 102% அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விபரவியல் துறை பேராசிரியர் வசந்த அத்துக்கோரடர் தெரிவித்துள்ளார். தேசிய நுகர்வோர் விலை சுட்டெண்ணிற்கமைய 2021 ஒப்பிடுகையில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளுக்கான இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. உணவு வகைகளின் விலை சுமார் 128% அதிகரித்துள்ளதாகவும், உணவு அல்லாத பொருட்களின் விலைகள் சுமார் 85% அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கைக்கு அமைய, ஜூலை மாதத்தில் பணவீக்கம் கடந்த ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் குறைந்துள்ளது. இது பொருட்களின் விலையில் வீழ்ச்சிக்கு மாறாக பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை அதிகரிப்பு விகிதத்தில் ஏற்பட்ட சரிவே காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்துடன் ஒப்பிடும்போது ஜூலை மாதத்தில் பணவீக்கம் குறைந்துள்ளது மற்றும் உணவு வகை பணவீக்கம் சுமார் 2.5% குறைந்தாலும், மக்களுக்கு இது முக்கியமற்ற ஒரு மதிப்பாகும். 2023 ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது பணவீக்கம் பிப்ரவரியில் 49% அதிகரித்துள்ளது. 49% அதிகரிப்பின் பின்னர் 2.5% குறைந்தால் மக்களால் எந்த வகையிலும் அதன் நன்மையை உணர முடியாதெனவும் அவர் மேலும் கூறியிருக்கின்றார். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தையொட்டி எதிர்வரும் புதன்கிழமை வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் வடகிழக்கு மாகாணங்களில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வருடாந்தம் ஆகஸ்ட் மாதம் 30 வலிந்து காணாமலாக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினமாக ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி, இம்முறை எதிர்வரும் 30 புதன்கிழமை அவர்களை நினைவு கூறுவோம், அவர்களை மறக்க மாட்டோம் என்ற தோணி பொருளில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது.
இந்த தினத்தன்று வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினால் அந்த இரு மாகாணங்களிலும் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இறுதிக்கட்ட போரின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மையை வெளிப்படுத்துமாறு கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் 2300 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியான கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதன் நீட்சியாக எதிர்வரும் புதன்கிழமையன்று வடக்கில் மன்னார் மாவட்டத்திலும் கிழக்கில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பாரிய கவனயீர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள அவர்கள் தமது உறவுகளுக்கான நீதி நிலை நாட்டுவதை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு சகல தரப்பினருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். அதேபோன்று உள்ளக பொறிமுறையின் மீது தம் முற்றுமுழுதாக நம்பிக்கை இழந்திருக்கும் நிலையில் நம்பத்தகுந்த சர்வதேச பொறிமுறையின் ஊடாக நீதியை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தும் அதேவேளை கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் சர்வதேச கண்காணிப்புடன் கூடிய முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் தமது கவனயீர்ப்பு போராட்டத்தின் ஊடாக கோரிக்கை விடுக்க இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது இவ்வாறிருக்க வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களை உள்ளடக்கி தெற்கில் இயங்கி வரும் அமைப்பான காணாமல் போனோர் குடும்ப ஒன்றியம் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தையொட்டி எதிர்வரும் 31 திகதி வெளிவிவகார அமைச்சு மற்றும் நீதி அமைச்சரிடம் மகஜரொன்றை கையளிக்க உள்ளது. அது மாத்திரமன்றி அன்றைய தினம் மாலை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகமும் காணாமல் போவதற்கு இடமளிக்காதிருப்போம் என்ற தொனி பொருளில் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நினைவுகூரல் நிகழ்வு ஒன்றையும் ஏற்பாடு செய்துள்ளது. 1987 ஆண்டின் 42 இலக்கு மாகாண சபை சட்டத்தில் சீர்திருத்தத்துக்கான பரிந்துரைகளை மேற்கொள்ளும் வகையில் வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் பிரதிநிதிகளை மையப்படுத்திய கலந்துரையாடல் ஒன்று வன் டெக்ஸ்ட் இனிஷியேட்டிவினால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 13வது சீர்திருத்தத்தில் காணப்படுகின்ற ஜாப்பு ரீதியிலான கட்டமைப்புக்கு அமைவாக உள்வாங்கப்பட்டிருக்கும் செயல்முறைகளை அப்புறப்படுத்தும் வகையில் மாகாண சபைகளின் செயற்பாடுகளுக்கான அதிகாரங்களை பலப்படுத்துதல் மற்றும் மாகாண சபை சட்டத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை கண்டறிதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. அரசியல் ஜாப்பின் 2வது அத்தியாயத்தின்படி மத்திய அரசு சகல மாகாணங்களிலும் ஸ்தாபித்திருக்கும் மாகாண சபைகளுடன் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசு மாகாண சபைகள் மற்றும் மாகாண நிர்வாக அமைப்புகளுடன் நிலவுகின்ற அபிவிருத்திக்கான தொடர்பாடல் இயந்திரமாக அனைத்து நிர்வாக மாவட்டங்களுக்குமான சட்டத்தின் மூலம் ஸ்தாபிக்கப்பட்ட மாவட்ட அபிவிருத்தி சபைகளை நிறுவ வேண்டும். சட்டத்தின் பிரகாரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் மாகாண நிர்வாக அமைப்புகள் அனைத்து மாகாணங்களினதும் நிர்வாகத்தின் 3வது அடுக்காக இருக்கும் மாகாண நிர்வாகத்தினை அர்த்த புஷ்டி மிக்கதாகவும் செயல்திறன் மிக்கதாகவும் உருவாக்கும் வகையில் சட்ட ரீதியிலான மக்கள் சபையினை நிறுவ வேண்டும். மக்கள் சபை பற்றிய கருத்தை நாம் எங்கிருந்து பெறுகின்றோம்? வேண்டுகோளின் மூலமா? அதன் மூலம் செயற்பாடுகளை இலகுவாக்கப்படுகின்றதா? மேலும் இவ்விடயத்துடன் இணங்க முடியுமாக இருப்பின் உத்தேச மக்கள் சபைக்கான அளவுகோள்களை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட விடயங்கள் வலியுறுத்தப்பட்டன. வலிந்து காணாமலாக்கப்படல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் சுமார் 10 பேர் உயிருடன் இருப்பது கண்டறியப்பட்டு அவர்களது குடும்பத்தினரிடம் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் இது குறித்த தகவல்கள் வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமான எதிர்வரும் 30 திகதி காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் அறிய முடிகின்றது. வருடாந்தம் ஆகஸ்ட் 30 திகதி வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமாக ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இம்முறை எதிர்வரும் 30 திகதி புதன்கிழமை அவர்களை நினைவு கூறுவோம், அவர்களை மறக்க மாட்டோம் என்ற தோணி பொருளில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களினால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த சர்வதேச தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் புதன்கிழமை காலை கொழும்பில் அமைந்துள்ள காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தில் வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோரை நினைவு கூறும் நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதுடன் இதனை ஒத்த நிகழ்வுகள் அன்றைய தினம் யாழ்ப்பாடம், மன்னார், மட்டக்களப்பு, கிளிநொச்சி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள பிராந்திய அலுவலகங்களிலும் நடைபெறவுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான பேச்சுக்கள் கடந்த சில வாரங்களாக உக்கிரமடைந்துள்ளதனால் பொதுஜன பெருமுனவுக்குள் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. வேட்பாளர் யார் என்ற கோணத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் பனிப்போர் காரணமாக பல்வேறு பிளவுகளும் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ளன. ஒரு குழு ஃபெசல் ராஜபக்சவின் பெயரையும் மற்றொரு குழு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் பெயரையும் முன்மொழிந்துள்ளது.
எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது அமெரிக்க குடியுரிமையை நீக்குவதற்கு ஃபெசில் ராஜபக்ஷ தயக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அதன் காரணமாக அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷவை நியமிக்க வேண்டும் என கட்சியின் குழு ஒன்று போர்க்கொடி உயர்த்தியுள்ளது. நாமல் ராஜபக்ஷ இது தொடர்பில் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை. அவர் எதிர்க்கட்சிக்கு சென்று எதிர்க்கட்சி பணியை செய்வதையே விரும்புவதாக பொதுஜன பெரமுனவின் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசியலமைப்பின் பிரகாரம் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் நெருங்குவதனால் கூட்டணியை அமைக்கும் பேச்சுக்கள் ஆரம்பமாகியுள்ளதுடன் புதிய கூட்டணிகளும் உருவாகி வருகின்றன. தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொதுஜன பெரமுறவின் வேட்பாளராக நியமிக்க வேண்டும் என்றும் ஒரு தரப்பினர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். எதிர்க்கட்சிகள் சார்பில் பலர் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ளார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் சஜித் பிரேமதாசவும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அனுரகுமார திசநாயக்கவும் களமிறங்குவதை உறுதி செய்திருக்கிறார்கள்.